அன்பான நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாம்பு குறித்த கனவு வந்து நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னா அதனால் என்ன அர்த்தம், பாம்போட கனவு வந்து எதுக்காக நம்மளுக்கு வருது அப்படின்றத இந்த பதிவின் மூலம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் தடவை வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற பதிவுகள் உடனுக்குடனே வரும், நீங்களும் அதை கேட்டு பயன்பெறலாம். வாங்க நண்பர்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பாம்பு என்றால் படையும் நடங்கும் அப்படின்றது ஒரு பழமொழிங்க. நம்மில் பலருக்கும் பாம்பை பார்த்தால் சுத்தமாக பிடிக்காது. ஏன் அப்படின்னா, அது ஒரு கொடிய விஷத்தை கொண்டுள்ளது அப்படின்றது நம்மளோட நம்பிக்கை. ஏன்னா அது வந்து கொடிய விஷத்தை கொண்டுள்ளது. நம்மை கடித்தால் சில சமயங்களில் நம்மை மருத்துவர்களால் கூட காப்பாற்ற முடியாது அப்படின்ற பயம். அதனால் பாம்பை பார்த்தாலே நம்ம வந்து ஓடிடுவோம். அப்படி இருக்கையில் நம்ம கனவுல பாம்பு வந்தால் என்ன அர்த்தம் அப்படின்றத பார்க்கலாங்க. மனிதனாக பிறந்த அனைவருக்குமே வந்து கனவு வருவது இயல்புங்க. அது நல்ல நிகழ்வாகவும் இருக்கும், இல்லது கெட்ட நிகழ்வுகளை வந்து நம்மளுக்கு முன்னாடியே சொல்லித்தரக்கூடிய விஷயமாகவும் இருக்கும். நம்மில் பலர் பாம்பு குறித்து கனவு வந்திருக்குங்க, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்போம். அது மட்டும் இல்லாமல் பாம்பு ஜோதிடத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னா, யாருக்கு ராகு திசை ராகு புத்தி நடைபெறுகிறதோ அவர்களோட கனவுல வந்து பாம்பு வரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இயல்பாகவே நமது கனவில் பாம்பு வந்தால் நமது குலதெய்வ வழிபாட்டு விடுபட்டுள்ளதை வந்து சொல்வதற்காக வருகிறது. அதனால தான் உங்கள் குலதெய்வம் பாம்பு வடிவில் வந்து உங்களுக்கு வழிபாடு செய்ய நினைவுபடுத்துகிறது. மேலும் நீங்கள் ஏதாவது நேர்த்திக்கடன் செய்ய வேண்டியிருந்தால் அதை முடிந்தவரை நிறைவேற்ற முயற்சிக்க வேண்டும். வீட்டில் பிள்ளைகளின் திருமணம் தடைப்பட்டிருந்தாலும் அந்த திருமணத்தடை நீங்க சுபகாரியங்கள் வந்து நிகழும். பாம்பு வந்து கனவுல விரட்டினால், உங்கள் கனவுல வந்து பாம்பு உங்களை விரட்டுவது கண்டால் வறுமை ஏற்பட போகிறது அப்படின்றது அர்த்தம். இதை சுலபமாக எடுக்க வேண்டாம். அருகில் உள்ள சிவன் கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். அதுவே ஒரு பாம்பு உங்களை காலை சுற்றி பின்னிக் கொள்வது போல கனவு கண்டால் சனி பகவான் பிடிக்க போகிறார் அப்படின்றது அர்த்தங்க. இது போன்ற கனவு உங்களுக்கு ஏற்பட்டால் அருகில் உள்ள கோயில்களுக்கு சென்று நவகிரக வழிபாடு வந்து நம்ம செய்ய வேண்டும். சனி பகவானுக்கு எல் படைக்க வேண்டும். நமது கனவுல பார்த்தீங்க அப்படின்னா, பாம்பு நம்மை கடித்தால் அல்லது அது வந்து நல்ல சகுனமாக நம்ம சொல்றோம், இவ்வளவு நாள் நம்மை பிடித்திருந்த பீடை வந்து போகும், நமது கஷ்டம் மற்றும் வறுமை நம்மை விட்டு விலங்க போகிறது அப்படின்றது அர்த்தம். தீராத கடன் தொல்லையில வந்து அவதிப்படுபவர்களுக்கு இது வந்து ஒரு தீர்வு கிடைக்கும். உங்கள் கனவுல வந்து பாம்பு உங்களை கடிப்பது கடிக்காமல் தரையில் மூன்று முறை குத்தினால் பாம்பு உங்களை கடிக்காமல் தரையில் மூன்று முறை கொத்தினால் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பிடித்திருக்கும் தோஷம் திருஷ்டி விலகி ஐஸ்வர்யம் பெருகும் அப்படிங்கிறது பொருளுங்க. பாம்பு உங்களை கடித்து ரத்தம் வருவது போல கனவு கண்டால் உங்களை பிடித்திருக்கும் சனி நீங்கி விட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பாம்பு உங்கள் வீட்டுக்குள் வந்துவிட்டு எதுவும் செய்யாமல் அமைதியாக வெளியே செல்வது போல நீங்கள் கனவு கண்டீங்க அப்படின்னா, உங்கள் வேண்டிய நேர்த்திக்கடன் விரைவில் செலுத்த வேண்டும் என்றது பொருள். இதுவே அந்த பாம்பு உங்களின் தலைக்கு மேல் குடைப்பிடிப்பது போன்று நின்றால் தெய்வத்தின் அனுசரணை மற்றும் பார்வை உங்கள் குடும்பத்தின் மீது உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. பாம்பு யார் மீதாவது செல்வது போல் கனவு வந்தால் அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைக்க போகிறது அப்படின்றது அர்த்தம். அரசியல்வாதிகளுக்கு பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்கள் கனவில் நீங்கள் ஒரு பாம்பை கொன்றாலோ அல்லது பாம்பு இறந்து கிடந்தாலோ உங்களுக்கு வர இருக்கும் ஆபத்து விலகிவிட்டது அப்படின்னு சொல்லப்படுது. உங்கள் அருகில் இருந்த பாம்பு போல விஷம் உள்ள ஒரு நபர் உங்களை விட்டு தூரமாக சென்று விட்டார் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம். அனைத்து விஷயங்களிலும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் இருப்பது நல்லது. உங்களுக்கு ஏற்பட்டிருந்த வியாதி குணமாகும் அப்படின்னு பொருள் தருங்க. மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து சுபமான விஷயம். ஜோடியாக இல்லாமல் ஒற்றை நல்ல பாம்பு உங்கள் கனவில் வந்தால் உங்களுக்கு விரோதிகளால் தொல்லை உண்டாக போகிறது அப்படின்றது அர்த்தம். சொத்து மற்றும் நிலப்பிரச்சனைகள் இருந்தால் அதில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். இதுவே உங்கள் கனவில் வந்து ஒரு நல்ல பாம்பு ஜோடியாக வந்தால் அது நல்ல சகுனம். உங்களுக்கு சாதகமான செயல்கள் வந்து நடக்கும். நேரமும் காலமும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பாம்பை கையில் பிடிப்பது போன்ற கனவு உங்களுக்கு வந்தால் சுபமாக கருதப்படும். இதன் அர்த்தம் உங்களுக்கு தனலாபம் உண்டாக போகிறது அப்படின்றத உணர்த்துது. செல்வ செழிப்பு பெருகும். இதுவே பாம்பு உங்களை விரட்டாமல் துரத்தினால் உங்களுக்கு வறுமை உண்டாக போகிறது அப்படின்றது அர்த்தம்.
தங்கள் கனவில் பாம்பு கழுத்தில் மாலையாக விழுவது போல கனவு கண்டால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறது அப்படின்றது அர்த்தம். நீங்கள் செல்வந்தராக வாய்ப்பு இருக்கிறது. இரவில் முதல் ஜாமத்தில் காணும் கனவு ஒரு வருஷத்திலும், இரண்டாம் ஜாமத்தில் காணும் கனவு 3 மாதங்களிலும், 3ஆம் ஜாமத்தில் காணும் கனவு 1 மாதத்திலும், சூரியோதயத்தின் போது காணும் கனவு 10 தினங்களிலும் பழிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கெட்ட கனவு கண்டால் இறைவனை தியானித்து விட்டு தூங்க செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. என்னங்க, கனவுல வந்து பாம்பு வந்துச்சு அப்படின்னா அதற்குண்டான அர்த்தங்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சிருப்பீங்க. இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க முத தடவை வரீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் போடுற பதிவுகள் உடனுக்குடனே வரும், நீங்களும் அதை கேட்டு பயன்பெறலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.